தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுக்க வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மே 10ஆம் தேதி காலை 4 மணி முதல் மே 24ஆம் தேதி காலை 4 மணி வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும். மளிகை கடைகள், காய்கறி கடைகள், இறைச்சி, மீன் கடைகள் போன்றவை நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிற கடைகள் இயங்க அனுமதி இல்லை. தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை இயங்கும். ஆனால் உட்கார்ந்து தேநீர் அருந்த அனுமதி கிடையாது. உணவகங்களில் பார்சலுக்கு மட்டும் அனுமதி உண்டு. அனைத்து தனியார் நிறுவனங்கள், தனியார் அலுவலகங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொருட்களை வாங்க ஏதுவாக இன்றும் ஞாயிற்றுக்கிழமையான நாளையும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடைகள் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 10 முதல் 24 வரை மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே அரசு, தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்டவை இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கின்போது அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். அதேபோல் முழு ஊரடங்கின்போது டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் மேற்கொள்வதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறப்பித்திருந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் இன்று அதிகாலை முதல் சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்தனர். அரசு நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்வதற்கான அறிவிப்பு ஸ்டிக்கர் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்துகளில் ஒட்டப்பட்டது. அதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலும் மகளிர் இலவச பயணத்திற்கான ஸ்டிக்கர்கள் பேருந்துகளில் ஒட்டப்பட்டு வருகின்றன. தமிழகத்திற்கு 40 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை வழங்க கோரி முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் இதை கட்டுப்படுத்தும் வகையில் மருத்துவ ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் அடுத்த 4 நாட்களுக்குள் 40 மெட்ரிக் டன் அளவுக்கு ஆக்ஸிஜனை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் 20 ஆக்ஸிஜன் கண்டெய்னர்களையும் வழங்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா வைரஸை போர்க்கால அடிப்படையில் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் கொரோனா பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்து ஆலோசனை நடைபெற்றது. இதில் ஸ்டாலின் பேசுகையில் கொரோனா தடுப்பது குறித்து உண்மையை நேருக்கு நேர் சந்திக்கவே விரும்புவதாகவும் பொய்யுரை புகழுரை தேவையில்லை, கள நிலவரத்தை மறைக்காமல் குறைபாடுகளை களைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் நாட்களில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறுவதால் அதற்கேற்றபடி ஆக்ஸிஜன் படுக்கைகள் போன்ற மருத்துவ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் சென்னை, செங்கல்பட்டு, கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் பரவல் அதிகமாக உள்ளதால் கூடுதல் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக இறையன்பு ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. தலைமை செயலாளராக செயல்பட்டு வந்த ராஜீவ் ரஞ்சன் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் தலைவர் பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார். தமிழக அரசின் தலைமை செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இறையன்பு ஐஏஎஸ் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், சுற்றுலாத்துறை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலினின் முதன்மை செயலாளர்களாக உதயச்சந்திரன், உமாநாத், சண்முகம், அனுஜார்ஜ் ஆகிய 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உதயச்சந்திரன் அதிமுக ஆட்சியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை செயலாளராக சிறப்பாக பணியாற்றியவர். உமாநாத் ஏற்கனவே கோவை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியவர். மாவட்ட நிர்வாகத்தில் அதிக சீரமைப்பு செய்து பெயர் பெற்றவர். சண்முகம் அருங்காட்சியக ஆணையராக பதவி வகித்து வருகிறார். அவருடைய துறையை மிகவும் திறம்பட கையாண்டவர். அனுஜார்ஜ் தொழில்துறை கமிஷனராக பதவி வகித்தார். தொழில் மற்றும் வணிக இயக்குநராகவும் பணியாற்றி வந்தார். திறமையானவர்கள் என பெயர் பெற்ற இந்த 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை ஸ்டாலின் தனிச் செயலாளர்களாக நியமித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் மாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக ஐபிஎஸ் அதிகாரி சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஜெயந்த் முரளி மாற்றப்பட்டு தாமரை கண்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் உளவுத்துறை ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பால் வளத்துறை அரசு முதன்மைச் செயலாளர் கே கோபால் வெளியிட்ட அரசாணையில் பசும்பாலின் தற்போதைய கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹4 உயர்த்தப்பட்டு 28 ரூபாயிலிருந்து 32 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு லிட்டர் எருமைப்பாலின் தற்போதைய கொள்முதல் விலை லிட்டர் 1க்கு ₹6 உயர்த்தப்பட்டு 35 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அனைத்து பால் வகைகளுக்கான விற்பனை விலையை லிட்டர் 1க்கு ₹6 உயர்த்தி விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. பொதுமக்களின் நலன் கருதி பால் விற்பனை விலையை அரசு நன்கு பரிசீலனை செய்து அனைத்து பால் வகைகளுக்கான விற்பனை விலையை லிட்டர் 1க்கு ₹6 குறைத்து விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் இந்த விலை குறைப்பு ஆணை வருகிற 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 65 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று தோல்வியை தழுவியது. இந்த சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற அதிமுக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் கூட்டம் வருகிற 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 4வது முறையாக என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ரங்கசாமி ஏற்கனவே 2001, 2006, 2011ஆம் ஆண்டுகளில் முதலமைச்சராக பதவி வகித்தவர். முதல்வர் பதவியேற்றதை அடுத்து சட்டப்பேரவைக்கு வந்த ரங்கசாமி 3 புதிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். இதற்கிடையே புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, அடுத்த கட்டமாக சில தினங்களில் துணை முதலமைச்சர் உட்பட 6 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் நேற்று புதிதாக 26465 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இதில் 6738 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் கொரோனாவுக்கு 197 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 22381 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகியுள்ளதாக கூறியுள்ள சுகாதாரத்துறை, தமிழகத்தில் நேற்று மட்டும் 1.45 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 6 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறுகையில், கொரோனா பாதிக்கப்பட்டு யாரும் உயிரிழக்கவில்லை என்றும், நோயாளிகள் மூச்சுத் திணறல் காரணமாகவும் ஆஸ்துமா நோயாளிகள் வயது முதிர்ந்த காரணத்தினாலும் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் மருத்துவமனையில் போதிய அளவு ஆக்ஸிஜன் உள்ளதாகவும், நோய் தொற்று பாதிக்கப்பட்டு வரும் நோயாளிகளுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக நேற்று பரவலாக மழை பெய்தது. கத்திரி வெயில் தொடங்கி கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. பொள்ளாச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியிருந்தாலும் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக 100 டிகிரி வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் குளிர்ந்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதேபோல கரூர், நாமக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி நியூசிலாந்து. திண்டிவனம் வள்ளலார் நகரைச் சேர்ந்த வெங்கடேசனின் மகன் அன்பு என்பவரின் வீட்டில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அன்புவின் வீட்டுக்கு சென்ற டிஎஸ்பி கணேசன் தலைமையிலான போலீசார் அதிரடியாக சோதனை செய்தனர். அப்போது 14 அட்டை பெட்டிகளில் 720 மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அன்புவை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வீரமணி தலைமையில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஐயப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள பொது இடங்கள் கிருமி நாசினி மூலம் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் ஐயப்பாக்கம் ஊராட்சியில் இதுவரை 1550 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. மேலும் சிறப்பு முகாமில் 400 மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர் வீரமணி தனது செலவில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை ஆகிய பழங்களையும் குளிர்பானங்களையும் வழங்கினார். கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பால், மருந்தகம் தவிர அனைத்து கடைகளும் மதியம் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மயிலாடுதுறையில் நகராட்சித்துறை சுகாதார அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 12 மணிக்கு கடைகள் மூடப்பட்ட நிலையில் முதலியார் தெரு, பட்டமங்கல தெரு, கிட்டப்பா அங்காடி பகுதிகளில் தமிழக அரசின் கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் 12 மணிக்கு மேல் கடை ஷட்டரை இறக்கி வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்த கடைகளுக்கு தலா ₹500 அபராதம் விதித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் சீர்காழி தாலுகா தலைமை அஞ்சலகம் ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் சீர்காழி கொள்ளிடம் முக்கூட்டில் இயங்கி வரும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, தென்பாதி மற்றும் திருமலை வாசல் வங்கி என 3 வங்கிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்தந்த வங்கிகளின் நிர்வாகம் வங்கிகளை மூட உத்தரவிட்டது. தொடர்ந்து அந்த தலைமை அஞ்சலகம் மற்றும் வங்கிகளை சுற்றி கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளுக்காக வங்கிகள் செயல்படாது என அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே தாடிச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரனின் மகன் சக்திவேல் 6 படித்து வருகிறார். அதே ஊரைச் சேர்ந்த கராத்தே மாஸ்டர் ரமேஷ் என்பவரின் குடும்பத்திற்கும் ரவிச்சந்திரன் குடும்பத்திற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தகராறு முற்றி இருதரப்பு மோதலாக மாறிய நிலையில் ரமேஷ் மது பாட்டிலை வீசி தாக்க முயன்றபோது அது ரவிச்சந்திரனின் மகன் சக்திவேல் பின்னந்தலையில் பலமாகப்பட்டு சிறுவன் படுகாயமடைந்தான். சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார். இதையடுத்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யக்கோரி மாணவன் சக்திவேலுவின் உறவினர்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முன்பாக உள்ள நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாஸ்க்
மாஸ்க் அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணாலே போதும். மற்றபடி அதிகமாக ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்தாலே அதுவே போதும். கொரோனா வந்து அதிகமாக பரவாது. மக்களிடையே சமூகங்களை பின்பற்றாதனாலையும் மாஸ்க் போடாதனாலதான் பரவாயில்லை அதிகமாக. அதுக்காக தமிழக அரசு பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி மக்கள் நடந்தால் மேற்கொண்டு குறைக்கலாம், லாக்டவுன்லேருந்து தவிர்க்கலாம். நம்ம நிறைய வியாபாரிகள் கஷ்டமும் நிறைய பெருகிட்டு இருக்கு. எங்களை மாதிரி வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்தளவு. அதுக்கு மக்கள் எதுவும் அரசு எதுவும் தீர்வு கண்டா நல்லாயிருக்கும். மக்களும் ஒத்துழைப்பு தரணும். ஒத்துழைப்பு இருந்தால் கொரோனா கட்ட கண்டுபிடிக்கலாம். நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு தான் வெளியே வரோம். நாங்களும் வீட்டில் பிள்ளை குட்டி வச்சிருக்கோம். எங்களுக்கும் வீட்டில் போனால் பயமாக தான் இருக்கு. ஆனால் அப்போ கூட வெளியில் வந்து தொழில் பார்க்கணும்னு வந்து தான் ஆகணும். அப்போ நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு இப்போ சானிடைசர் முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை நாங்களே கடையில் வாங்கிட்டு யூஸ் பண்ணி தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜம்ப்ஸ்லேருந்து தூரமாக தான் இருக்கிற முயற்சி பண்ணுறோம். ஆனால் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இந்த முடிகிற வரைக்கும். கொரோனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வே இல்லை. நீங்கள் பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த மாஸ்கை வந்து பயன்படுத்தாமல் மாஸ்கை வந்து பயன்படுத்துறது இல்லை. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. எவ்வளோதான் விழிப்புணர்வு வந்து டிவி மூலியமாகவும் விளம்பரப்படுத்தினாலும் மக்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதை குணப்படுத்தணுன்னா ஒவ்வொரு மக்களும் வந்தும் சிந்தித்து பார்க்கணும். சரியான வழிமுறைகளை கடைப்படுத்தினா இந்த கொரோனா வந்து ஓரளவு குறைக்கிறதுக்கு முடியும். வீட்டில் சானிடைசர் யூஸ் பண்ண மாதிரி வரும்போது அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் மாஸ்க் இருக்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங் கடைப்பிடிக்கணும். எதனால அதிகமாக பறக்குதுன்னு பரவுதுன்னா அந்த கொசு இல்லையே அதுல இதுலேயே உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் பறகுது. அதில் சுத்தமாக வச்சுக்கணும். வீடு வாசை நம்ம வீட்டில் இருக்கிறத சுத்தி வரக்கூடாதோ எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டா வர்றது நம்ம தவிர்த்துக்கலாம். எனக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே விட்டுட்டோம்னா அது இன்னும் நிறைய தான் வரும். எவ்வளோதான் கவர்மெண்ட் இது பண்ணாலும் மக்களோட ஒத்துழைப்பு இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் வருது. ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அலோபதி ட்ரீட்மெண்ட்னால வந்து எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் மக்கள் முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்தை நம்பினாங்க அப்படின்னா கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் உணவு விடுதியில் மாலை 6 மணிக்கு மேலாகியும் தேநீர் வியாபாரம் நடைபெற்றது. தகவல் அறிந்து வந்த கல்லல் வட்டார வளர்ச்சி அலுவலர் அழகி மீனாள் ஹோட்டல் உரிமையாளருக்கு ரூபாய் 5000 அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் உருவம் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட் அணிந்து இலங்கை கடற்பரப்பிற்குள் படகுடன் நுழைந்த நபர் ஒருவரை அந்நாட்டு இலங்கை கடற்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இலங்கை நெடுந்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நடுக்கடலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சிறிய ரக படகில் நின்று கொண்டிருந்த நபரிடம் விசாரணை செய்தபோது அவர் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட் அணிந்திருந்ததை கண்டனர். இதனால் சந்தேகமடைந்த அந்நாட்டு கடற்படையினர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்த முற்பட்ட போது அந்த படகில் இருந்த நபர் அந்நாட்டு கடற்படையினரிடம் இருந்து தப்பி இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்து விட்டார். இதையடுத்து அந்த நபர் ஏன் இலங்கை கடல் பகுதிக்குள் நுழைந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பகல் இரவு நேரங்களில் பெய்து வருகிறது. இதனால் வறண்டிருந்த நீர் ஆதாரங்களில் நீர் பெருக்கெடுக்க துவங்கியது. மலைப்பகுதிகளில் உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி, புலிச்சோலை அருவி மற்றும் மில்பட்டி அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து உள்ளது. மலைப்பகுதிகளில் உள்ள பெரியாற்று ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலைகளில் ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் சரக்குன்றை மலர்கள் பூத்துக்குலுங்க துவங்கியுள்ளது. மருத்துவ குணமிக்க இந்த சரக்குன்றை மலர்கள் மஞ்சள் வண்ணத்தில் வத்தலக்குண்டு மற்றும் பழனிமலை சாலைகளில் பூத்துக் குலுங்குவது அச்சாலைகளில் பயணிக்கும் அனைவரையும் கவர்ந்து வருகிறது.